ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல், மணி மார்க்கெட் மில்லினர். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். குறுகிய காலத்தில் நமது தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் நீண்ட காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஃபினான்ஷியல் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் பிளானை மூன்று வகையாக பிரிக்கலாம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு. இந்த மூன்று வகையில் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஷார்ட் டேர்ம்ங்கிறது குறைஞ்ச காலகட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணக்கூடிய தொகை வட்டியோடு நமக்கு திருப்பி கிடைக்கணும். அப்படி நமக்கு உடனே நினைவுக்கு வர்ற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் போஸ்ட் ஆஃபீஸும் தான். நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான முதலீட்டாளராக மாறணும் அப்படின்னா, பாதுகாப்பான முதலீடு மற்றும் அதிகபட்சமான தொகையை எனக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் தேடிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு அருமையான திட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம். தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் முழுக்க முழுக்க தமிழக அரசால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் சுமார் 27,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபிக்ஸ்டு டெபாசிட் தொகையை தன்னுடைய கைவசம் வச்சு நிர்வகிச்சுட்டு இருக்கு. இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனால் தரக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் ஆனது முழுக்க முழுக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்டு NBFC அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கீழே இது இயங்கிட்டு வருது. இந்த நிறுவனம் என்ன வகையான ஸ்கீம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டு வகையான ஸ்கீம்ஸை இவங்க தராங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டினுடைய கால அளவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் நமக்கு இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தில் 2 உட்பிரிவுகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்கம் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்றது முதல் வகை. அதாவது மாதத்திற்கு ஒரு முறை வட்டி, காலாண்டிற்கு ஒரு முறை, இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி எனக்கு திரும்பி திரும்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் இன்கம் பிளானில் போய்க்கலாம். ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா, குமுலேட்டிவ் இன்கம் பேமெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டி வந்து மாதம் மாதமோ இல்லை காலாண்டோ நமக்கு வேண்டாம், என்னுடைய முதிர்வு காலம் 3 வருடம் அப்படின்னா அது வரைக்கும் அந்த வட்டியை அசலோடு சேர்த்து அதற்கு வட்டி போட்டு எனக்கு கடைசியாக முதிர்வு தொகை கிடைக்கும் பொழுது எல்லா வட்டியும் சேர்த்து கிடைக்கிறது வந்து குமுலேட்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய குடிமகன்கள் எல்லாரும் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம். என்ஆர்ஐயாக நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த திட்டத்தில் தாராளமாக முதலீடு பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. சாதாரண இந்திய குடிமகன்கள் எல்லாரும் 1 வருடத்திலிருந்து 5 வருடம் வரைக்கும் முதிர்வு தொகை இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சேரலாம். ஆனால் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் அதிகபட்சமாக 3 ஆண்டுகளுக்கு தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் துவங்க முடியும். இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா சாலையில் நந்தனத்தில் தலைமைச் செயலகம் கொண்டு இது இயங்கிட்டு வருது. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடணும் அப்படின்னா, ஒன்றா நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி துவங்குற மாதிரி இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா, நான் இந்த நிறுவனத்தினுடைய முகவரி இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள், இந்த முகவரிக்கு டிடி எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் துவங்குறீங்களோ அதுக்கு டிடி எடுத்து தபால் மூலமா நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் கணக்கை துவங்க முடியும். ஆனால் நமக்கு இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையால் இப்போ தபால் நிலையமோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை என்னால் வந்து கொரியர் சர்வீஸோ எதுவுமே இயங்காததால் ஏப்ரல் 1, 2020 இருந்து இந்த திட்டத்தை ஆன்லைன் மூலமா செயல்படுத்தியிருக்காங்க. இப்போது நம்ம ஏதாவது கணக்கு இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் துவங்கணும் அப்படின்னா, நம்ம மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே சுலபமாக இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய வெப்சைட்குள்ளே போய் 2 நிமிஷத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கணக்கை துவங்கிட முடியும்.
இந்த நிறுவனம் வழங்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிளில் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, ரெண்டு வருஷத்துக்கு, மூன்று, நான்கு, ஐந்து வருடங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு வட்டி விகிதம் சாதாரண குடிமகன்கள், அதாவது 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களை விட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வட்டி விகிதம் அதிகம். அதையும் இந்த டேபிளில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் சேர்றதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக தேவை, உங்களுடைய ஆதார் எண், அப்படி ஆதார் எண் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய முகவரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்று, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இல்லை வாக்காளர் அடையாள அட்டை ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்கீமில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ். அதாவது நாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கணக்கை துவங்குறோம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் மெச்சூரிட்டி தொகைக்கும் ஏதாவது டேக்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அதை நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கிடைக்கக்கூடிய வட்டியானது 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தால், அதாவது ஒரு ஆண்டுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக டேக்ஸ் அட் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் அப்படின்ற ஒரு தொகையை பிடிச்சிருவாங்க. அப்படி எந்த தொகையும் அவங்க பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்ம் 15G 15H அப்படிங்கிற ஃபார்மை நீங்கள் முன்கூட்டியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. இந்த ஃபார்ம் 15G 15H யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த வருமானம் வருமான வரி உச்ச வரம்புக்கு கீழே இருந்து, அதாவது நான் வருமான வரி எதுவுமே கட்டலை, என்னுடைய வருமானம் குறைவு அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15G 15H கொடுத்தாவே போதும், எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. இல்லை நம்ம ஆல்ரெடி வருமான வரி கட்டுறவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டிடிஎஸ் தொகையை உங்களுடைய வருமான வரி கணக்கில் காமிச்சு திரும்ப பெற்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெச்சூரிட்டி, அதாவது முதிர்வு தொகை எனக்கு எப்படி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் சேர்ந்துருக்கீங்க. 2 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் முடியும் போது மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் தானாகவே பணம் வந்து விழுந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, வித்ட்ராவல் ஃபார்மு, அதில் மெச்சூரிட்டி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு முதிர்வு தொகை தானாகவே கிடைச்சிடும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும் அப்படின்னா ரெனியூவல், அதாவது இப்போ 2 வருஷத்துக்கு நான் டெபாசிட் போட்டிருக்கேன், நான் இன்னும் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நீங்கள் அந்த 2 வருஷம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே, ஒரு மாதத்திற்கு முன்னரே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெனியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைல்லையே, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்குள்ளே போய் ரெனியூவல் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தானாகவே நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு இதை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த ரெனியூவல் தானாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். எந்த தேதியிலேருந்து இந்த திட்டம் மறுபடி ரெனியூ ஆக ஆரம்பிக்குதோ அப்போ என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டி தான் உங்களுக்கு பொருந்தும். ப்ரீ மெச்சூரிட்டியை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ நான் 3 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு 1 வருஷத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னையோ எனக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த தொகை எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை எப்படி நான் வெளியில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனை என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சேர்ந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை கண்டிப்பாக வித்ட்ரா பண்ண முடியாது, அது முதல் ரூல். ரெண்டாவது, உங்களுக்கு பணம் வேணும்னா 3 மாத காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா வட்டி எதுவுமே தராமல் நீங்கள் போட்ட அசல் தொகையை மட்டும் திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்தது 6 மாதத்திலிருந்து 12 மாத காலம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து 8வது மாதமோ 9வது மாதமோ எனக்கு தொகை திருப்பி வேணும் அப்படின்னு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது நீங்கள் ஸ்கீமில் சேரும் பொழுது எவ்வளவு வட்டியோ அந்த வட்டியிலேருந்து 3% கம்மி பண்ணி அந்த தொகைக்கு கணக்கு பண்ணி உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 1 வருடத்துக்கு மேலே எப்போ நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் கணக்கை க்ளோஸ் பண்ண நினச்சாலும் எவ்வளவு உங்களுக்கு வட்டியோ அந்த திட்டத்தில் சேரும்போது எவ்வளோ வட்டி இருந்ததோ அந்த திட்டத்தில் 2% கம்மி பண்ணி உங்களுக்கு வட்டி கணக்கு போட்டு அந்த தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மாத காலத்திற்கு முன்னரே இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடணும். இல்லை நான் சும்மா 50,000 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய்க்குள்ளே எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும். அதாவது ஆன்லைன்லேயே போயிட்டு எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணமானது அந்த 15 நாள் கழித்து திருப்பி கிடச்சிரும்.
இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டினுடைய அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா லோன் வசதி. அதாவது நாம் ஒரு தேவைக்காக ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறோம், நடுவில் நமக்கு ஏதாவது அவசர பண தேவை ஏற்பட்டது அப்படின்னா நாம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதில் செலுத்தின ஃபிக்ஸ்டு டெபாசிட் தொகையில் 75% கடனாக நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்குது. அந்த நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கணக்கு துவங்கி 3 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கணும். 3 மாத காலத்தை தாண்டிட்டால் நீங்கள் எப்போ வேணுனாலும் 75% தொகையை லோனாக எடுத்துக்கலாம். இதுக்கு வட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்தில் சேரும் பொழுது அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு எவ்வளவு வட்டியோ அதை விட 1% கூடுதலாக சேர்த்திக்கணும். நீங்கள் இந்த கடனை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எப்போ திருப்பி செலுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டினுடைய கால அளவு 3 வருடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து லோன் எடுத்தீங்க அப்படின்னா, ஒன்றா நடுவில் உடனே 2-3 மாதம் கழித்தோ இல்லை 1 வருடத்திலேயோ இந்த கடனை திருப்பி செலுத்திடலாம். அப்படி செலுத்தும் பொழுது அது வரைக்கும் எவ்வளவு வட்டி சேர்ந்திருக்கோ அது ப்ளஸ் அசல் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் செலுத்திடலாம். இல்லை என்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னா, நீங்கள் போட்ட அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆனது எப்போ முதிர்வடையுதோ அது வரைக்கும் பொறுத்திருந்து அந்த திட்டம் நிறைவடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வட்டி அந்த லோனுக்கு கட்டணும் அது ப்ளஸ் நீங்கள் வாங்கின அசல் இதெல்லாம் கழித்தது போக மீதி என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை உங்களுக்கு இந்த நிறுவனம் திருப்பி கொடுத்துரும். இந்த திட்டம் மற்ற திட்டங்களை விட எப்படி சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலம் நாம் காட்டி உங்களுக்கு அதில் கம்பேரிசன் சொல்ல போகிறேன். அந்த டேபிளை பார்க்குறதன் மூலியமாக சாதாரண டெபாசிட் திட்டங்களை விட இந்த திட்டம் ரொம்பவே சிறந்தது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அதாவது 1 லட்சம் ரூபாய் நம்ம வந்து இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மற்ற டெபாசிட் ஸ்கீம்ஸோட எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 7.75% உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை வந்து 1,16,700 ரூபாய் கிடைக்கும். அதாவது வட்டி மட்டும் 16,700 ரூபாய் கிடைக்கும். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அடுத்து தனியார் பேங்க்கு நிறைய வட்டி கொடுத்துருக்கு, அதனால் இது 2வதாக போட்டிருக்கேன். 7.5% அளவுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு இந்த பேங்க் வட்டி கொடுக்குது. 16,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அடுத்து வந்து பேங்க்லேயே பெஸ்ட்டு பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவங்க வந்து பாருங்கள் வட்டி 5.8% தான் தராங்க. அப்போ உங்களுக்கு வட்டி 12,200 ரூபாய் தான் கிடைக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பொதுத்துறை நிறுவனம், ரொம்ப சேஃபான பேங்க்கு. 5.7% தான் வட்டி, 11,985 ரூபாய் தான் வட்டி கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதை விட மிக குறைவு, 5.5%. அப்போது 11,545 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போது இந்த வட்டியினுடைய வித்தியாசம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட உங்களுக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ ஆன்லைனில் மொபைல்லே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுளில் ப்ரௌசரில் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க்கு டிஎன் பவர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். ஃப்ரண்ட் பேஜ் இது, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் வந்து குமுலேட்டிவா இல்லை ரெகுலரானு பார்த்துக்குங்க. பீரியட் வந்து எவ்வளோன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி இது எல்லாமே அமௌண்ட் காட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்ட்டு. க்ரியேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேட்கும். என்னென்ன டீட்டெயில் தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த ஃபார்மில் அப்படியே பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், பேன் நம்பர் கண்டிப்பாக வேணும், ஆதார் நம்பர் கண்டிப்பாக வேணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இதில் 2 ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட பிக்சர், உங்களோட ஃபோட்டோ, இன்னொன்று உங்கள் பேன் கார்டோட காப்பியை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அப்போ அது ரெண்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துடுவீங்க. இப்போ இதில் நம்ம வீட்டோட அட்ரஸ்ஸு ஃபுல்லாக இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். கீழே வந்து பாருங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல் என்னென்னா நம்மளோட ப்ரூஃப், எந்த வீட்டில் இருக்கோமோ அதோட ப்ரூஃபு. ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலாம். வேறு அட்ரஸில் இருந்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது, அந்த டீட்டெயில் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க.
அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸு கேட்கும். நீங்கள் நாமினியாக யாரை போடுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்டர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், ப்ரொசீட் கண்டினியூ டு பே அப்படின் இருக்கு. இப்போது கண்டினியூ டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நெட் பேங்கிங், டெபிட் கார்டு. உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கோ அதில் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். நீங்கள் இதில் வந்து பேங்கை செலக்ட் பண்ணி பே பண்ண வேண்டியது தான். இதில் தான் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறதன் மூலயமா தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தை நமக்கு வழங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திட்டம் ஏப்ரல் 1st தான் ஆன்லைனில் சேவையை தொடங்கியிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.